அரசர்களுக்கெல்லாம் அரசராக விளங்குகிறார் மருதநகரத்து சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி. அவருடைய ஒரே மகள் கலாமாலினி கலைஞனின் கற்பனைக்கும் எட்டாத கட்டழகி. அவளுக்கு தகுந்த மணமகனை தேர்ந்தெடுக்க சக்கரவர்த்தி ஒரு போட்டி வைத்தார். வெற்றியடைந்தால் கலாமாலினியுடன் மருதநகரத்து மணிமுடியும் கிடைக்கும் என்று அறிவித்தார். இரண்டு ஆண்டுகளாக எவரும் வெற்றி பெறவில்லை. இந்த ஆண்டு போட்டி நாளை ஆரம்பம். பல நாட்டு இளவரசர்களும் வந்து கூடிவிட்டார்கள். இந்த நிலையில் உன் அலங்கரிப்பில ஒரு தனிய அழகு சுட்டுகிறதடி. உங்கள் அழகுக்கு அழகு செய்ய யாராலமா முடியும்? அம்மா, இந்த உடையில் உங்களை பார்க்கும் போது என்னடி, நான் காணாத மன்மதனை போல் இருக்கிறீர்கள் அம்மா. அதற்கட்டும், புறப்படுவோமா குதிரையேற்ற பயிற்சிக்கு? நல்ல குதிரையேற்றம், என்னால் வர முடியாது. நல்லதம்மா. துர்கா, துர்கா, எங்கே போகிறாய்? இந்த பொன்னான முடிவை உங்கள் கண்ணான அப்பாவுக்கு அறிவிக்க வேண்டாமா? போடி, இந்த பயிற்சிகளால எனக்கு ஓயாத தொல்லை இல்லை. இந்த நாட்டின் வருங்கால மகாராணி என்றால் சாமான்யமா? இளவரசி, என்னடி அந்தரங்கம்? தளபதி பைரவர் தங்களை பார்க்க வந்திருக்கிறார் அம்மா. வரச்சொல். தீந்தமிழ் இலக்கிய பூம்புழிலின் தெய்வக்கோயில், கன்னித்தமிழ் காவலரசி, கலைமகள் இருப்பிடம், காவிய சங்கமம், பொற்பின் செல்வி, புதுமை விளக்கு, இளவரசி கலாமாலினி அம்மையாருக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். துர்கா அம்மா, தூண் மாதிரி நிற்கிறாயடி. நீங்கள் வந்த காரியம்? நாளை இந்த நாட்டு இளவரசியின் திருமண போட்டி ஆரம்பம். இதை அறிவித்து போகவே வந்தேன். இது தெரிந்த விஷயம்தானே? இருந்தாலும் இது ஒரு சம்பிரதாயம். நல்லது. தாங்கள் வருகிறேன். இளவரசியாரே வணக்கம். இளவரசி, வெகு தூரம் வந்து விட்டோம். இந்த பக்கத்திலே கள்ளர்கள் பயம் உண்டு. திரும்பி விடுவோமா? துர்கா, இந்த ஒரு பந்தியம், அதோ பார் ஒரு மண்டபம், அங்கே யார் முதலில் போகிறார் என்று பார்ப்போமா? சரி. Thank you.
தாங்கள் சமயத்தில் செய்த உதவிக்கு என் நன்றி. அதெல்லாம் பிறகாகட்டும், முதலில் உனக்கு ஓய்வு தேவை. வா. நன்றி, நான் வருகிறேன். அட வாப்பா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டு போகலாம். இப்படி உட்காரு. இளவரசே, சட்டையை கழட்டுட்டுமா? ஆமா, இன்று காற்றையே காணோம். ஏன் தம்பி, நீ கூட? வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லை. ஆமாம், நீங்கள் யார் என்று? இவர்தான் காவேரி பட்டணத்து இளவரசர் உதயசூரியன். நான் இளவரசருடைய மெய்க்காப்பாளன் வீரபாகு. தாங்கள் இங்கே வந்திருப்பது என்ன தம்பி? இது ஊரே அமர்க்களப்படுகிறதே, உனக்கு தெரியாதா? எதை பற்றி? அதான் இந்த நாட்டு ராஜகுமாரியுடைய கல்யாண போட்டியை பத்தி. ஆமா, போட்டியில தோத்து போனவங்களை எல்லாம் சிறையில தள்ளறாங்களாமே. அந்த அக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, அது இருக்கட்டும், நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் குமரி நாட்டு இளவரசன் கலாமோகன். நானும் இந்த போட்டியிலே ஒரு கை பார்க்கலாம் என்றுதான் வந்திருக்கிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து இந்த போட்டி வைத்திருந்தா உனக்கு மீசியாவது முளைத்திருக்கும். நான் போட்டியிலே ஜெயித்து விட்டா? முதலில் உன் கழுத்தில் நானே வெற்றி மாலையை சூட்டுவேன். உங்கள் நல்ல குணத்தையும் வீரத்தையும் பார்க்கும்போது போட்டியே இல்லாமல் அந்த இளவரசியை உங்களிடம் ஏன் ஒப்படைக்க கூடாது? அப்புறம் என்னுடைய வீரத்திற்கு மதிப்பேது? ஆமா ஆமா, நேரம் ஆகிவிட்டது, நான் வருகிறேன். தம்பி, மறுபடியும் கல்லறலும் சிக்கிக்கொள்ளாதே, பார்த்துப்போ. நல்ல போட்டி, மண்ணாங்கட்டி பருவத்துல கல்யாணம் பண்ணி பேரம் பேத்திகளை எடுக்கிறத விட்டுட்டு போட்டியா? அதுல ஜெயிக்கிறவனுக்கு கல்யாணமா? எந்த காலத்துல எவன் ஜெயிக்க போறான்? இந்த இளவரசிக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுது? எல்லாம் நடக்கும் பாபா, சீக்கிரம் இரு, பூ எடுத்து வர. ஒரு வேடிக்கை நடக்க போகுது இப்போ. ஓங்குறேன். அந்தரங்கம், உனக்கும் சீக்கிரத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அது ரொம்ப நாள் ஆகும். ஏன், இன்னும் கேள்வி ஆகணுமா? நான் ஒரு அறிவாளியா தேடிக்கிட்டு இருக்கிறேன். அவரை தேடுவாரே, அவர் தான் இந்த நந்தவனத்துல புலாத்திக்கிட்டு இருக்காரே. உனக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டியது. நந்தவனத்தை ஒரு சுத்து சுத்தி விட்டு போகலாம். ஐயோ, இப்படியா நடக்கிறது? ஏமேல ஒண்ணும் தப்புல துர்கா, எல்லாம் உங்க அண்ணன் தான். எங்க போனாலும் பெரிய தொல்லையா போச்சு. ஏண்டா, பிரியமில்லாத ஒரு பெண்ணிடம் இப்படித்தான் நடப்பதா? அதுலதானே இன்பம் இருக்கு. கண்ணேன்னு வந்து கனிவா பேசிட்டா அப்புறம் வாழ்க்கையில என்ன ருசி? தேன் கூட்ட தேடி மலை உச்சிக்கு போகணும், தேனி கடிக்கணும், அப்புறம் அந்த தேனை குடிக்கணும். இந்த போராட்டத்துலதானே இன்பம் இருக்கு. இப்படி பக்கத்துல போகணும், அப்படின்னு சொல்லணும், இப்படி போய் தொடணும், அப்படி கொடுக்கணும். எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படி இருந்தா சகிக்கல. அவதாரம் ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, விக்ரம வீர பராந்தக, மருத நகரத்து சக்கரவர்த்தி மார்த்தாண்ட பூபதி. ஆரம்பிக்கலாம். நகர பெருமக்களே, சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி அவர்களின் திருமண போட்டி இன்று ஆரம்பம். முதலாவதாக கலைப்போட்டி, கவனியுங்கள். போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் இளவரசரிடம்
தரமாரியான பல கேள்விகள் கேட்கப்படும். இப்போது இந்த கேள்விகளை கேட்கப் போகிறவர் தேசமெல்லாம் திக்விஜயம் செய்து பல்லாயிரம் பாவலர்களை பாட்டினால் வென்று சென்ற இடமெல்லாம் ஜெயக்கொடி நாட்டி பட்டயங்கள் பதக்கங்கள் பட்டாடைகள் விருதுகள் பலவும் வீரவாளும் பரிசு பெற்ற தாள விபரத்தின சங்கீத பூஷண கலாவிற்பன்ன வித்தகுல திலக கோடையிடி அவதார நந்தி தேப்பு சொக்கன் இன்று போட்டியிலே கலந்து கொள்ளப் போகிறவர் காவேரிப்பட்டணத்து இளவரசர் உதயசூரியர் அவர்கள். தேப்பு சொக்கன் கேட்கும் கேள்விகளுக்கு பாட்டிலேயே பதில் சொல்ல வேண்டும். பதில்கள் பொருத்தமானதென்று பஞ்சாயத்தார்கள் முடிவு செய்தார். சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விழும் தீர பிரதாபனானே தங்கத்து புலவர் பல தங்கத்தோடா பொற்பதக்கம் பங்கத்து பொன்னாளை பரிசளித்தார் எனக்கு இங்கில்லை இடன சொல்லி கழித்தார் இந்த சிங்கத்துக்கு முன்னே ஓடி பங்கப்பட்டவர் அநேகர் சீரெழுத்து பாடிவாரேன் நேரே அதற்கு ஓரெழுத்து பாதில் சொல்லிப்பாரே யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைத்து வைக்க ஆத்திரப்படுபவர் போல் அல்லவா உமது ஆரம்ப கவி சொல்லுவே புலவா வீட்டு பூனை குட்டி காட்டில் ஓடி புலியை பிடித்து சின்ன புறப்பட்ட கதை போல அல்லவா தன் புகழ்ச்சி பாடுகிறாயே புலவா அப்புறம் ஓஹோ பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் அன்னதானம் கோதானம் உண்டு பற்பல தானங்கள் இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள் கல்விக்கு பதில கொண்டா டேப்ப உடச்சரிமே ரெண்டா ஒன்னே ஜெயிச்சு தட்டுவே உண்டா அப்புறம் பறக்க விடுவேன் செண்டா ஜெயக்கொடி ஜெயக்கொடி பறக்குறி ஜெயக்கொடி வேலைக்கு பெருமை உண்டு அதனாலே அன்ன சத்திரம் இருப்பது எதனாலே அன்ன சத்திரம் அன்ன சத்திரம் இருப்பது எதனாலே திண்ணை தூங்கி பதங்கள் இருப்பதாலே எப்படி பரதேசியாய் திரிவதனாலே கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே அண்ணே கத்தறிவில்லாத மூடர் நெஞ்சகத்திலே புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது புகையும் நெருப்பும் இல்லாமல் எப்படி எரியும் நான் சொல்லிடுமா சொல்லு புகையும் நெருப்பில்லாமல் எரிவதது
பசித்து வாடும் மக்கள் பயிருகது பசித்து வாடும் மக்கள் பயிருகது உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது கத்தி இல்ல கோடாரி இல்ல ஈட்டி கிடப்பாரு இல்ல அது இல்லையா அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்னி திராவமோ அது ஆயுதம் இல்லையே உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது உதய சூரியன் புலமை பொக்கிஷம் கலை களஞ்சியம் அறிவின் திருவுருவம் அழகின் முழு வடிவம் அன்பின் ஊற்று புறப்படலாமா துர்கா நான் இப்பொழுது என்ன பேசினேன் நானா ஒன்றும் சொல்லவில்லையே நானும் ஒன்றும் சொல்லவில்லை ஐயே நீங்க ஒருத்தர் ஒன்றும் சொல்லல நான் தான் புறப்படலாமான்னு கேட்டேன் ஓஹோ வாங்க எனக்கும் இளவரசருக்கும் எவ்வளவு பொருத்தம் பொருத்தமா அவன் அரசகுமாரன் நீயோ அடிமை பெண் அடிமை காதல் என்பது அடிமை பெண்களுக்கு மட்டும் கடவுளால் தாழிடப்பட்ட தங்க கோயிலா என்ன உதய சூரியனை நான் காதலிக்கிறேன் மனமாற காதலிக்கிறேன் பேராசைக்காரி சக்கரவர்த்தியின் மகளை நாடி வந்தவன் அடிமை பெண்ணை ஏற்பதா ஏன் கூடாது புரட்டிப்பார் சரித்திரத்தின் ஏடுகளை எத்தனையோ மன்னர்கள் அடிமை பெண்களின் காலடியில் தானே விழுந்து கிடந்திருக்கிறார்கள் உதய சூரியனை இளவரசியும் விரும்புகிறாய் நீயும் விரும்புகிறாய் ஒரே ஆடவனை இருவர் விரும்புவதா கூடாது கூடாது அவள் விரும்ப கூடாது ஆ நினைத்ததை நிறைவேற்றிய தீர்வாள் துர்கா முயற்சி முயற்சி தங்கச்சி தங்கச்சோ அண்ணா என்ன தங்கச்சி நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுகிட்டு இருக்கிறேன் நீ என்னமோ காதல விடாத மாதிரி கப்புச்சு பண்ணிக்கிறிய இப்ப எந்த கோட்டையை பிடிக்க இவ்வளவு பெரிய யோசனை ஆ கோட்டையைத்தான் பிடிக்கப் போகிறேன் அதில் உள்ள கொத்தவனையும் மணக்கப் போகிறேன் இது எந்த நாடகத்துல வாழ்க்கை நாடகத்திலே அண்ணா நான் திடீரென்று மகாராணியாகி விட்டால் நான் படியிரென்று மந்திரி ஆகி விடுவேன் ரதத்திலே பறப்பேன் ஏழடுக்கு மாடியிலே ஏறி ஏறி இறங்குவேன் பட்டு மெத்தையிலே புரளுவேன் பன்னீரிலே குளிப்பேன் பழரசத்திலே நீந்துவேன் அது கிடக்கு பழைய சோறுந்தா பார் வயத்த கிள்ளு பைத்தியம் பரிகாசம் செய்கிறாய் சிந்தித்து பாரண்ணா நம் தாய் தந்தையரு போல நாமும் வாழ்நாள் எல்லாம் இந்த அரண்மனையிலே அடிமைகளாகவே இருந்து சாக வேண்டியதுதானா அதெல்லாம் விதி அந்த விதியை மாற்றும் வித்தையைத்தான் செய்ய போகிறேன் வியப்பாக இருக்கிறதா உட்காரண்ணா விவரமாக சொல்லுகிறேன் சரி நினைச்சது நடந்தது ஒரே ஒரு கேள்வியில தான் மறங்கிட்டேன் அதாவது கொன்னே போடுவ போல இருக்க தோல்வி அடைஞ்சப்பற என்னத்துக்கா உயிரோடு இருக்கிறது இல்ல அது தோல்வி சம்சாரம் சொல்லிக்க கூட எனக்கு வெக்கமா இருக்கு ஆனா அதெல்லாம் நீச என்ன உமக்கு இந்த நிமித்துக்கிட்டே நிக்குது
ஆஹா மீசையே, என் அருமை மீசையே, ஆகாயத்தையே பார்த்து பழக்கப்பட்ட நீ இன்னைக்கு பூமியை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ரோஷம், ஆஹா ரோஷம். ஆமா ரோஷம், என்ன ஏத்திக்கு போறீங்க? பார் எங்க ரோஷம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் என்னுடைய வெற்றி சின்னங்கள். உங்ககிட்ட தோத்து போன பிறகு இதெல்லாம் எனக்கு எதுக்கு? இது கூட வாங்கிக்கோ. வெற்றியும் தோல்வியும் நடத்துங்க. 99 தலைமுறையா தோல்விய காணாத குடும்பத்துல பிறந்த நானு ஒரு இளவரசன் கிட்ட தோத்து விட்டேன். அதனால என் சபதப்படி எடுத்துட்டேன் ஒரு பக்கத்து மீசைய. அடடா, மிகவும் அவசரப்பட்டு விட்டாய். அவசரப்படல, சபதத்தை நிறைவேற்றுறேன். தோத்து போனாலும் பெரிய வீரையா நீங்க? போதும் அதிக பிரசங்கி. ஓ சொக்கன், வாய்ப்பு உட்கார். சொக்கன், உனக்கு ஒரு அன்பு கட்டளை. என்னங்க? இனிமேல் நீ எப்பொழுதும் என்னுடன் தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னிடத்தில் அபாரமான கலைத்திறம் இருக்கிறது. போட்டியில் எவ்வளவு அற்புதமாக வாசித்தாய். அது என்னங்க அற்புதம்? இன்னும் எவ்வளவோ தெரியும். அப்படியா? ஒரு தாளத்தை வாசிச்சேன்னா தூங்காதவனும் தூங்குவான், இன்னொரு தாளத்தை வாசிச்சா தூங்குறவன் எந்திரிப்பான், இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் போயிடும், இன்னொரு தாளத்தை வாசிச்சா நோய் வரும். மோகினி வந்துடும். மோகினி? மோகினியா? ஆமா. எங்க அத வாசிப்பா? ஐயோ ஐயோ, இந்நேரத்துல வாசிக்கப்படாது. அது வந்துடுச்சுன்னா அப்புறம் வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், விடவே படாது. பயப்படாதே, நான் இருக்கேன் வாசி. ஐயோ, யார் அது? மோகினி. மோகினியா சொன்னே? குமரி நாட்டு ராஜகுமாரன் தங்கையா? ராஜகுமாரன் இல்லை, மந்திரகுமாரன் இல்லை, எல்லாம் பொய். பொய்யா? ஆமா, உண்மையில் அவர் ஒரு ரத்ன வியாபாரி. இதை உங்களிடம் கொடுக்க சொன்னார் அவருடைய நன்றி கரிகுறியாக. இப்போது உன் அண்ணன் எங்கே போயிருக்கிறார்? வெளியூர் சென்றிருக்கிறார் வியாபார விஷயமாக. நான் வருகிறேன். உன் பெயர் என்ன? அதை ஏன் கேட்கிறீர்கள்? ஊர் பேர் தெரியாதவர்கள் கூறுவதை நான் நம்புவதே கிடையாது. கலாமோகினி. ஆஹா கலாமோகினி, உன்னை பார்க்க பார்க்க உன் அண்ணன் மீது எனக்கு கோபம் கோபமாக வருகிறது. ஏனா இவ்வளவு அதிரூப சுந்தரியான ஒரு தங்கை இருக்கிறாள் என்று கூறியிருக்க வேண்டாமா அந்த மடைய? நின்று கொண்டிருக்கிறா போல் இருக்கிறதே. வேண்டாம், நேரமாகிவிட்டது, நான் அரண்மனைக்கு போக வேண்டும். என்ன, அரண்மனைக்கா? நான் ராஜகுமாரியின் தோழி. தோழியா? ஆமாம். ராஜகுமாரி எப்படி? அவளும் என்னை போல் ஒரு பெண்தான். அப்படிங்களா? அவள் குணம் எப்படி என்று கேட்டால்? அது ஏன் கேட்கிறீர்கள்? ஏன்?
பூதம், பிரம்மராட்சசி. என்ன? வேதாளம். ஐயோ, இவ்வளவு உண்மையாவா? இல்லை, போய். போனால் போகிறது என்று உண்மையே சொல்ல வந்தேனே, அது என் தப்பு. அதே, நில்லம்மா. பெரிய கோபக்காரியா இருப்பாய் போல் இருக்கிறதே. கலாமோகன், உண்மையாக சொல்லுகிறேன். மருத நகரத்து ஆட்களிடம் பேசுவது என்றாலே தனி இன்பமாகத்தான் இருக்கிறது. அப்படி என்றால் நாளைக்கு? நாளைக்கு என் தாத்தாவை அனுப்புகிறேன். என்னது, தாத்தாவையா? ஆமா, அவர் என்னை விட நன்றாக பேசுவார். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அம்மா கலாமோகினி, நீ கோபக்காரி மட்டுமல்ல, குறும்புக்காரியும் கூட. நீங்கள் எப்படியோ முதல் போட்டியில் ஜெயித்து விட்டீர்கள். ஆனால் இரண்டாவது போட்டி தந்திரம் நிறைந்தது. அதாவது? வேண்டாம், தந்திரத்தை தெரிந்து கொண்டு போட்டியிலே வெற்றி பெறுவது வீரர்களுக்கு அழகல்ல கலாமோகினி. போதும், நான் வருகிறேன். தனியாகவா? இல்லை, துணைக்கு சந்திரன் வந்திருக்கிறான். எங்கே? வானத்தில். துர்ஜயா, போட்டி மண்டபத்திலே செய்யப்பட்டிருக்கும் புதிய ஏற்பாட்டை பார்த்து போகலாம். தளபதியாரே, இவ்வாண்டு போட்டிகள் அவ்வளவு கடினமல்ல என்பது எனது கருத்து. முதல் போட்டியிலே ஜெயித்து விட்டானே, நாளை நடக்கப் போகும் நடனப் போட்டியில் உதயசூரியன் என்ன, ஒரு உதவாக்கரை கூட ஜெயித்து விடுவான். நாட்டியமாம், அது ஒரு போட்டியா? பைத்தியக்காரா, இதோ பா. அரசகுமாரி கிடைப்பாள் என்ற ஆசையிலே அப்பாவி உதயசூரியன் ஆடிக்கொண்டே வருவான். அப்போது இந்த விசை என் கையிலே தான் இருக்கும், பாரங்கே. இதே கதிதான் அவனுக்கும். நகரத்து பெருமக்களே, இன்று தற்காப்பு பரிசீலனை போட்டி. அரசர்கள் எந்த நேரத்திலும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துவதே இதன் நோக்கம். பளிங்கு மண்டபத்திலே பாவையரோடு உதயசூரியர் நடனமாட வேண்டும். அப்போது கண்மூடி திறக்கின்ற நேரத்திற்குள் பெரியதோடு ஆபத்து அவரை வந்து அணுகும். அதிலிருந்து தப்பிச் செல்வதிலேதான் அவருடைய சாமர்த்தியம் வெளிப்பட வேண்டும்.
ஆட்டம் போற அம்மாளு அருந்து நிற்கிற அம்மாளு ஐயா கிட்டே செல்லாதம்மா குல்மாலு அடியாட்டம் போற அம்மாளு அருந்து நிற்கிற அம்மாளு ஐயா கிட்டே செல்லாதம்மா குல்மாலு மாயனே சோழ கொல்லே பொம்மை போல எண்ணாதே சோதனை அதுவே கடைசி போட்டி. இளவரசர் உதயசூரியன் நமது தளபதி பைரவனுடன் போர் புரிய வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இளவரசியின் திருமண போட்டி இனியும் நீடிக்க விரும்பவில்லை. அதனால் நாளைய போட்டியிலே உதயசூரியன் பைரவன் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவருக்கே என் கலாவை மனம் முடிப்பதாக தீர்மானித்து விட்டேன். பூங்குயிலே அந்தரங்கம், இதை விட அந்தரங்கமான இடம் இனிமே கிடையாது. என்ன அந்தரங்கத்தை சொல்ல? அந்தரங்கம் என்ன சொல்ற? மறுத்த பலாத்காரம். இது அம்பு இல்ல, இது கம்பு. அம்போ கம்போ, எதற்காக அடித்தாய்? ஏன் அந்த பெண்ணை பலாத்காரப்படுத்தினாய்? ஐயோ, பலாத்காரமா? இது என்னுடைய காதல். காதலியா? அது பாவம். ஐயோ அப்பான்னு அலறது. காதலியாவது மொன்னாங்கட்டியாவது முகரைய பாரு. ஏமா நீ யார் மணி? நானு அரண்மனையில தோழிங்க. தோழியா? ஆமா, இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே, ரெண்டு அறை கொடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய. போமா. ஐயா, நீ எங்க போற? பச்சை, நீ எங்க போற? சரி, நீ போ, நீ போ, நீ திரும்பி பார்க்க, நீ போ. ஐயோ, நீ எங்க போற? எங்க போற? என்ன என்ன பாது? ஆஹா, இந்த டேப் படிக்கிற சொக்கம் கூட வந்த பொண்ணு இல்ல நீ? ஆமா. அவன் உனக்கு என்ன வேணும்? உங்க அப்பாவா? இல்ல, தாத்தா. தாத்தனா? நான் அப்பவே நினைச்சேன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா. ஆயிருக்காது, ஆயிருக்காது, தெரியுதே. அப்போ சரதானே? யோசனை பண்ண, அந்த பொண்ண போச்சன பாரு, அப்பவே எனக்கு தெரியும். என்ன செய்யறது, பிரம்ம நம்ம ரெண்டு பேருக்கு இப்படித்தான்னு. அதே
கழுத்துல பட்டிருந்தா தலை தனியா போய் தேங்காய் குடல தொங்கி இருக்கும். தாயே நான் வரேன். இது தென்னர கிண்ணர கிம்புருட. எங்க எங்க பாக்கலாம். வாசிக்கவே தெரியவில்லையே. இதோ பார், நான் வாசிக்கிறேன். என்ன இது இனிக்கிறது? ஏன் நிற்கிறாய்? வா உட்கார். வேண்டாம், நின்றே பழகிவிட்டேன். தோழி அல்லவா? உன்னை உட்கார கூடவா சொல்ல மாட்டாள் உன் இளவரசி? கல்லஞ்சிக்காரி. ஆமா, நான் போகிறேன். எங்கே? விடுதிக்கா? நான் தான் இங்கே இருக்கிறேனே. நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரவில்லை. அப்படி என்று உன் வாய் சொல்லுகிறது, ஆனால் உன் கண்கள். பெண்களே வழிமறுத்து வம்பு கிழப்பதுதான் உங்கள் காவேரிப்பட்டினத்து நாகரிகமும். காவேரிப்பட்டினத்து நாகரிகம் அல்ல, இது காதல் உலகின் நாகரிகம். காதலா? அதுதான் காதல். உனக்கு தெரியாதா? அதாவது காதல் என்றால் அது அது வந்து காதல். கலா, கல்லாமர்கற்கும் கல்வி காதல் ஒன்றுதானே இந்த உலகத்தில். ஓ, உங்களுடைய வரலா? அதுதானே மாதுளம் கனிக்கு இவ்வளவு சுவை ஏதென்று பார்த்தேன். ஆமாம், என்னையும் காதலிக்கிறீர்கள். இளவரசியின் திருமண போட்டியிலும் கலந்து கொள்கிறீர்களே. நான் திருமண போட்டியில் கலந்து கொள்வதின் நோக்கம் என்ன? உங்கள் இளவரசியை பிடித்து இழுத்து போய் தூணிலே கட்டி வைத்து தவுக்கினால் அடித்து அவள் ஆணவத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனா, எத்தனை அரசகுமாரளை பலிகொண்டு விட்டால் போட்டி என்ற பெயரால். அப்படி என்றால் நீங்கள் இளவரசியை விரும்பவில்லையா? நிச்சயமாக இல்லை. நான் விரும்புவது என் கலாமோகினி ஒருத்தியை தான். இளவரசி காத்துக்கொண்டிருப்பார்கள், நான் வருகிறேன். கலா, நாளைக்கு. இளவரசி, நேற்றிரவு எங்கே போயிருந்தீர்கள்? ஏன் படுக்கையில் காணோமே என்று. ஓ, அதுவா? அது வசந்த மண்டபத்துக்கு போயிருந்தீர்களோ என்று எண்ணினேன். ஆமா ஆமா, அங்கேதான் போயிருந்தேன். ஆனால் வழியிலே நந்தவனத்தில் என்னம்மா? இன்பம், இன்பம். சொல்லுங்கள் அம்மா. உன்னிடம் சொல்லத்தானடி வந்தேன். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சொல்லாலே சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே. சொல்லாலே சொல்லாலே விளக்க தெரியலே, அதை சொல்லாமலும் இருக்க முடியலே.
என்னை வணந்தவன் போலவே கூந்தலை தீண்டியே கலைத்தான். நான் திகைத்து திரும்பி பார்க்கும் முன்னே சேலைய தொட்டு இழுத்தான். அவனா செந்தன் சொல்லாலே இழக்க தெரியலே அதை சொல்லாமலும் இருக்க முடியலே உள்ள களிப்போடு துள்ளியே வந்து உறவாடி வழிமறைத்தான் சிறுபிள்ளை குறும்புகள் பல கோடி செய்த பிடிக்க வைத்தான் அவன் வண்ணமே நீ அழகை கண்டு மையல் கொண்டு துடித்தேன் அவன் வண்ணமே நீ அழகை கண்டு மையல் கொண்டு துடித்தேன் இரு கண்கள் பார்த்த பார்வையிலே காதல் பாடம் படித்தேன் கண்கள் பார்த்த பார்வையிலே காதல் பாடம் படித்தேன் யார் கண்கள் மானின் கண்கள் சொல்லாலே விளக்க தெரியலே அமலும் இருக்க முடியலே ஏய் ஆமா கேப்பா அடிக்கிற கோச்சுக்காதீங்க கொஞ்சம் புடிப்பட்டதுன்னா பொழந்து கட்டி விடுவேன் ஏன் முன்ன விறகு கடை வச்சிருந்தியா இல்ல இல்ல பேச்ச சுருக்கு பாசு தும் தும் தா தப் தா தும் தும் தா கொஞ்சம் ஓங்கி அடிடா அடா யோகியா நான் கொஞ்சம் ஏமாந்துருந்திருந்தா என் கண்ணே போயிருக்கும் நேரம் இல்ல 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 ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிறேன் பாருங்க நீ டேப் வாசிக்க லாயக்கு இல்ல வீட்டுல இந்த ஓலைச்சோடியில அது இருந்தா போய் ஐயா ஓ போறேன் ஐயா ஏய் பேசாம போடா வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன ஐயா இது உங்க வீட்டை தேடி வந்து அப்படிதான் மரியாதை பண்றதா யாரப்பா நீ இல்ல இல்ல நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு அவரு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன் ஓ தலகட ஒருத்தன் போறானே நீ யாரப்பா நானா மரதநாட்டு சக்கரவர்த்தி இல்ல 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 சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகன்னு சொல்ல வந்தேன் சரி நீ இங்க வந்த சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன் உங்க அப்பா இல்லையா அப்பாவா ஏதப்பா என்ன ஏதப்பா அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கன் அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு அப்படியா நான் தான் அந்த சொக்கன் சொக்கனா ஓஹோ உங்க பேத்தி இல்ல பேத்தி என்ன பேத்தி அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே அது என் பேத்தி சொக்கி சொக்கி என் பேத்தி சொக்கி சொக்கி பேத்தி அது என் பேத்தி தான் நீ உட்கார் சொல்றேன் என்ன ஒண்ணுமில்ல அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை ஆசை அவளுக்கு அதுக்கு என் மேல ஆசைதான் ஏன் ஐயோ கல்யாணம் எல்லாம் உங்களை கேட்டுதான் ஐயோ என் தலை சுத்துதே ஏன் சுத்தணும் கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன் செலவா ஏப்பா நீ அவகிட்ட பேசிருக்கியா பேசுறதா ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே ஐயோ கைய தொட்டா போதும் கண்ணத்தை தடவனா ஐயோ ஐயோ என்கிட்டயே சொல்றானே என்கிட்டயே சொல்றானே அக்கா கிட்ட எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல உண்மையை சொல்லிடணும்ல இன்னும் இன்னும் என்ன உண்மைப்பா குளிக்க வர்றேன்னு சொல்லுவா நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் தண்ணியில குதிச்சு என்ன இது சொக்கி ஏதோ ஒரே குழப்பம் ஆகி போச்சு இதெல்லாம் சொல்லப்படாதோ
ஆபத்து வந்துருமோ? வந்துடுமோ என்ன? இதோ வருது. ஐயோ நீயா? நானேதான். வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா? இரு வர்றேன். என்னவா இவன் என்ன செஞ்ச தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணு கிட்டயா? ஆமா. அம்மா கேளுங்க, விட்டே என் மேல ஒரு அம்பே. நல்ல வேளை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டான். அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து கண்ணே பொண்ணே இல்ல. ஐயோ அம்மா, உங்க பேச்சையை சுமருக்கு சொல்லுங்க. உங்க பேச்சையை சுமருக்கு. என் பேச்சாரா? என் சம்சாரம்டா. சம்சாரமா? ஐயோ அம்மா, அப்பா அம்மா, ஐயோ பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இது ஒரு பெருசு நினைச்சுட்டு பேசுறீங்க, மறந்துருங்க. உண்மை உண்மை அப்படியா? எல்லாமும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம். நானும் சொல்லி இருக்கேன். ஆமா, என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில் ஒண்ணு இல்லையா? காதல், அவ்வளவுதான். காதல், இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. வனமுறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத. ஒரு முறைய சொல்லுங்களேன். அதாவது ஒண்ணு கேளு, பொண்ண மேங்க வைக்கணும். முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது? இருக்கு இருக்கு. எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ என்னடா ஆனந்தரங்கம்?
ஒண்ணுமில்ல, வெற்றி உதய சூரியனுக்கு விழா கொண்டாட்டம் உங்களுக்கா? இது வேடிக்கையிலும் வேடிக்கைதான். முட்டாள், நாளை நான் அடைய போகும் வெற்றிக்கு இது வெள்ளோட்ட விழாவிடா, வெள்ளோட்ட விழா. அப்படியா? எத்தனையோ காலமாக நான் எதிர்பார்த்திருந்த நல்ல காலம் நாளை வரப்போகிறது. கலாமாலினி எனக்குத்தான். கலாமாலினி எனக்கே தான். உங்களுக்குத்தான் அங்க போட்டியில ஜெயிச்சாதானே? பைத்தியக்காரன், அதில் உனக்கு சந்தேகமா? கலாமாலினியும் நானும் கணவன் மனைவியாகும். கண்கொள்ளா காட்சியை கண்டு ரசிக்க உன் கண்களுக்கு இப்போதே கொஞ்சம் ஓய்வு கொடுத்து வை. நாளை வந்த உதய சூரியனை அஸ்தமன சூரியனாக்கி விடுகிறேன் பார். எங்கே? முதலில் இந்த கத்தியில் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள். இரண்டே அடியில் பொடி பொடி ஆகிவிடும். சாவாய் ஆனந்தரங்கம், போட்டியிலே உதய சூரியன் கைக்கு போக வேண்டிய கத்தி இது. வைத்தியரே, இதிலேயும் தடவுங்கள். ஆனந்தரங்கம், இந்த கத்தியிலே ஒரு குறி போட்டு வை. உத்தரவு. இத பாத்தீங்களா? இதுல நட்சத்திர குறி போட்டு வச்சிருக்கிறேன். சாபாஷ், போட்டியிலே இந்த கத்தி என் கைக்கு வந்து சேர வேண்டும். உத்தரவு. ஏய்யா, அந்த மூலிகை சாரல கொஞ்சம் வாங்கி நம்ம எதிரிங்க மேல எல்லாம் தடைய விட்டா அவன் அவனு டமாட்டோனாலும் வெடிச்சிருவானே. வைஜரே, உமது திறமையே திறமை. ஆஹா, பணம் பிடிப்பா நரிமோகத்துல முடிச்சிருக்காரு. ரகசியத்தை கொன்றுவிட்டேன். இல்லாவிட்டால் நாளைக்கே இது அம்பலமாக்கிவிடும். அட கடவுளே, ஐயா நீங்க நல்லா இருக்கணும். இனிமே எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் உடம்பு தாளாது? பயப்படாதே, போட்டியிலே பார். ஒரே வீச்சில் அந்த உதய சூரியன் மண்ணைக்கவா போகிறான். இந்த யானைக்கு முன் அவன் ஒரு பூனை. ஆமா ஆமா, இந்த பாறைக்கு முன்னால் அவன் ஒரு பானை, இந்த கரடிக்கு முன்னால் இந்த படவாய்ப்பை ஒரு காகாய்.
என்ன புதுமை இது? பூனை யானையை அடித்து விட்டது, காக்காய் கரடியை கடித்து விட்டது, பானை மோதி பாறையே உடைந்து விட்டது. ஐயோ ஐயோ, என்னடா புலம்பல்? புலம்பல் இல்லை, பாறையா இருந்த உடம்பை பழமாக்கி விட்டானே பிரவாய்ப்பேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம், இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா? ஊரிலா உலகத்தில் என்று சொல். இன்றுடன் என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் ஆரம்பிக்கப் போகிறது புதிய வாழ்க்கை. துர்கா, கனவு காற்றோடு கலந்து போயிற்று என்று கவலைப்படுகிறீர்களா? இருக்கத்தானே செய்யும். இளவரசி கலாமாலினி உங்களுக்குத்தான் என்று நாங்கள் கூடத்தான் நம்பி இருந்தோம். அனுதாபகீதமா பாடு. அண்ணா, நினைத்தாலே நெஞ்சு பற்றி எறிகிறது. இந்த மன்னனின் மணிமகுடத்தை காப்பாற்ற எத்தனை முறை போர்க்களத்திலே உங்கள் தலையை காணிக்கையாக தர முன் வந்திருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக கலாவை அல்லவா உங்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்க வேண்டும். அதுக்காக தான் நியாயமா போட்டின்னு ஒன்னு வச்சாங்களே. போட்டி எதற்காக? போட்டி வீரத்திலே, தீரத்திலே, குணத்திலே, குலத்திலே உயர்ந்த தளபதி அருகில் இருக்கும் போது போட்டி ஏனென்றுதான் கேட்கிறேன். புரிகிறதா? போதும் துர்கா, போதும். எரிகிற கொள்ளியிலே எண்ணெய் ஊற்றாதே. இல்லை, தண்ணீரை ஊற்றத்தான் வந்திருக்கிறேன். அது முடியாது துர்கா, என் வாழ்வே அஸ்தமித்து விட்டது. என்ன செய்யறது? ஐயோ, என் வீரம் வீழ்ச்சி அடைந்து விட்டதே. வீரம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன, விவேகம் எங்கே போயிற்று? அண்ணா, என்ன? நான் அன்றே உன்னிடம் கூறினேனே. ஆமா, என்னமோ பலமா உளறனே. பைத்தியம். தளபதியாரே, நீங்கள் விரும்பினால் கலா உங்கள் காலடியில் இருப்பாள். எப்படி? எப்படி வித்தை அல்ல, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். கலா கிடைப்பதானால் நாம் எதையும் செய்ய தயார். சொல் துர்கா. சொல்லுகிறேன். கலா, உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? சீக்கிரம் புறப்படு. எங்கே? காவிரி பட்டணத்திற்கு. ஏன்? ஏனா, நமது திருமணத்திற்குத்தான். ஓஹோ, அது இங்கே நடக்க கூடாதா? இனிமேல் இங்கிருந்தால் சக்கரவர்த்தி எப்படியும் தன் மகளை என் தலையில் கட்டிவிடுவார். இளவரசியை ஏமாற்றிவிட்டு நீங்கள் ஓடிவிட்டால் சக்கரவர்த்தியின் படை உங்களை துரத்திக் கொண்டு வரும். வரட்டுமே, என் காதலிக்காக உயிரையும் பணையும் வைக்க நான் தயங்க மாட்டேன். புறப்படு. இளவரசி, எவ்வளவு நாளும் உங்களை ஏமாற்றியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏமாற்றினாயா கலா? அவசரப்படாதீர்கள், நாளை இதே அரண்மனையில் நம் இருவருக்கும் திருமணம். என்ன சொல்லுகிறாய்? கள்ளர்களிடம் சிக்கிய கலாமோகன், தங்கள் காதலி கலாமோகினி, மருத நகரத்தின் சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி, அனைவரும் நான் தான். கலா, ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? ஓஹோ, இனிமேல் இளவரசியை கட்டி வைத்து அடிக்க முடியாதே என்றா? அடிக்க முடியாதா? ஓ, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே. எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே. இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே. இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே. எல்லை இல்லாத இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே. ஆறு நாயகி நீ ஆனதனா.
இன்பத்திலே நாம் இணைந்தோம் இந்த நாளே இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே நல்லா காண காண காணா காண காண காணா இப்படி ஞான ஞானா ஞான ஞான ஞானா காண காண ஞானா காணா அப்புறம் தானா 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 படிக்கவே இல்லையா தெரியலையா ஆமா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த அட முட்டாள் என்ன முட்டாளா படிச்சவன் எல்லாம் புத்திசாலியும் இல்ல படிக்காதவங்க எல்லாம் முட்டாளும் இல்ல இப்ப தெரிஞ்சுக்க அதுவும் சரிதான் நீ உட்காரப்பா ஆமா உன் சங்கதி என்னாச்சு அடையா ஐயா சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு ஆமா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகிற என்னது என்னப்பா அட இது வாசிக்க தெரியுமா அதெல்லாம் இல்லையா இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணு எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணும் எப்படி முடியும் இது என்ன பிரமாதம் இந்த கொண்டா உனக்கு என்ன தெரியும் யோ 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 இத பாரு இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதுதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவனை போய் முட்டாள்னு சொன்னீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க என்னப்பா பசிக்குதா இல்லையா இது என்ன இது இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இந்த இலமேல இதை வச்சு இந்த தண்ணியை சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா எடுத்தா வருது எப்படி முடியும் 1000 தடவை செய்து பார்த்துட்டேன் இந்த பாருங்க எப்படி வருது எப்படி இத தொடக்கூடாது ஆமா இந்த இலை வெளியே வந்துடணும் ஆமா அவ்வளவுதானே இந்த பாத்துக்கோ ஆஹா இது ஏன் உலையில
அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க. அந்தரங்க அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ ஐயோ அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராஜா மாதிரி இருப்பேன். அப்ப ராஜா விட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ, அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா, இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். मूणु विरल इपड़ी को मैं वलेज वलेजी मुड़म अब अदरल अब आटे मूणु विरल अब आ कल्याण आईपोचा वांग ना जे कल्याण अड़े उड़ोड़ ऊरी अलम पारा महिंद अो वासन अमर सतुमो राजान साधारण इवर पर वरंपराजा इंदवरा ना सोल के असिंग असिंग कल असिंग राजा पोन्नंबलम राजा ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலயும் ரெண்டு ரெண்டு குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம். ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படினா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது? எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐயய்யே, இது என்னத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன, நானும் மூணும் என்ன? நாலும் மூணும் நாலும் மூணுமா? எப்படி போச்சுடா? அது அவ என்ன சொல்றான் தெரியுமா? மூணு பூவு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது. ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது. இப்ப ஒரு குருவி மிச்சம். அண்ணே, சரியா சொன்னான்ல? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே மகிழ்ந்தோ மகிழ்ந்தோ. மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா மாமா மாமா மா
மாமா மாமா சரி சரி அது எல்லாம் எண்ணு எத்தனை மாமா எண்ணு எண்ணு சரிதான் உப்புமா ஒருமா ரெண்டுமா ஒன்பதுமா பத்துமா உப்புமா பத்துமா உப்புமா வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் அதனால அவர்களுக்கு வேண்டாம் வேண்டாம் தானே சரியாகி விடும் நீங்கள் போங்களம்மா
இப்போது தலைவலி எப்படி இருக்கிறது? கொஞ்சம் தேவலை அம்மா. நான் தான் உங்கள் கல்யாணத்தை காண கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். கவலைப்படாதே துர்கா. நீங்கள் எல்லாம் போங்கள். இளவரசி கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கட்டும். போங்க. அந்தரங்கம், நீயும் தான். ஏனம்மா, திருமண மேடையில் அவரும் நீங்களும் ஜாடமாடையாக ஏதாவது? அவர் மட்டும் ஒரு தடவை கலா என்று மெதுவாக கூப்பிட்டார். நான் வாயை திறக்கவே இல்லை. மெதுவாக கிள்ளினார். என் ஜடையை பிடித்து படி. இந்த ஆண்களே இப்படித்தானம்மா, அவசரக்காரர்கள். அப்புறம் அதெல்லாம் சொல்லி தெரிய முடியாத இன்பமடி. எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே, எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே, என்னும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே, என்னும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் இன்பக்கதை பேசுதே. அம்மா, கொஞ்சம் பால் குடியுங்க. என் உள்ளம்தான் இனித்துக் கொண்டிருக்கிறதே, இது எதற்குடி? கொஞ்சமாவது சாப்பிடுங்கள் அம்மா. துர்கா, இனிமேல் நீ என் தோழி இல்லை. இவ்வளவு காலம் நீ என்னுடன் இருந்ததற்காக அவருடைய நாட்டிலே உனக்கு ஒரு பதவி தரப்போகிறேன். இந்த நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அம்மா. துர்கா, இன்றே என்னுடன் புறப்படு. நானா? துர்கா. என்னம்மா? தூக்கமாய் வருகிறதடி. துர்கா,
இளவரசி திருமணம் செய்திருந்தாள். மற்றவர் கண்களிலே மண்ணை தூக்கா, நீ ஒரு நாட்டின் மதிமந்திரியாக இருக்க வேண்டியவன். இல்லை, மகாராணியாகவே இருக்க வேண்டியவன். காலம் வரும். இந்த உதவியை ஒரு நாளும் நான் மறக்கவே மாட்டேன். எண்ணம் எல்லாம் இன்ப கதை பேசுதே, எண்ணம் எல்லாம் இன்ப கதை பேசுதே, என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணம் எல்லாம் என்னம்மா, ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறாய்? என்றைக்காவது ஒரு நாள் நீ உன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. உதயசூரியன் மிகவும் உத்தமன் அம்மா. கலா பிரபு, பிரபு துர்கா, இது என்ன மோசம்? இது என்ன வேஷம்? இளவரசி எங்கே? என் கண்மணி எங்கே? கண்டாளி, என் செல்வம் எங்கே? இடி சொல் சீக்கிரம். சொல்லிவிடுகிறேன் மகாராஜா, இனியும் உண்மையை மறைப்பானே. மகாராஜா, எனக்கு இது இப்பொழுதுதான் தெரிந்தது. பைரவனும் இளவரசியாரும் ரகசியத்தில் காதலர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். இருவரும் எங்கோ ஓடிவிட்டார்கள். இளவரசியார் ஓடி போய்விட்ட செய்தி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த வேஷம் அணிந்து கொண்டேன். என்ன உளறுகிறாய்? உண்மையை சொல். மன்னியுங்கள், இதோ இதை பாருங்கள் மகாராஜா. கண்ணே கலா, மணமண்டபத்திலிருந்து உன் அறைக்கு வந்ததும் தோழிகளை உடனே விரட்டிவிடு. நாம் சந்திக்கும் வழக்கமான இடத்திற்கு வந்து சேர். குதிரையோடு காத்திருப்பேன். நம் கருத்துரிமித்த காதலையும் நீ இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாயாகப் போகிறவள் என்பதையும் அறிய தவறிவிட்ட உன் கபோதி அப்பனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உன் காதலன் பைரவன். கலா, கள்ளங்கபடமின்றி துள்ளி திரிந்து கொண்டிருந்த என் கலாவாய் இத்தகைய பாதகம் செய்தாள். நாங்களும் அப்படித்தான் நம்பினோம் அரசே. தலைவலி, சற்று நேரம் தனிமையாக உறங்க வேண்டும் என்றார்கள் இளவரசியா. இப்போது வந்து பார்த்தா இந்த தாலியும் கடிதமும் தான் கிடைத்தன. இளவரசியா ஒரு குழந்தையைப் போல்தான் இருந்தார்கள். குழந்தை? இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாய்? என்ன அவமானம்! விஜயபுரி மன்னன் தலையை ஒரே வீச்சில் வெட்டி எறிந்த வீர திலகம், காந்தாரத்து வேந்தன் முடியை காலடியில் புரளச் செய்த காவலர், அங்க பூபதியை அடிப்பணிய செய்த அரசர் பெருமா இன்று வெட்கி தலை குனிந்து விம்மி அழுகிறார். அதுவும் பெற்ற மகள் செய்த பெரும் தவறா? இந்த ஆபாச செய்தி வெளியில் பரவினால் ஊர் என்ன சொல்லும்? உலகம் எப்படி சிரிக்கும்? ஐயோ, மானமே பெரிதன மதிக்கும் மாமன்னர் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? போதும் துர்கா, போதும். இல்லை மகாராஜா, இவ்வளவையும் யோசித்தேன், யோசித்தேன், யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் கடமை முடிந்து விட்டது, இனி பிணமாகி விடுவேன். சக்கரவர்த்தி திருமகள் மாலையிட்டவனுக்கு சதி செய்து மாற்றானுடன் ஓடிவிட்டாள் என்று சொல்வதை விட
மரணமடைந்து விட்டாள் என்று சொல்வது உங்களுக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கும். துர்கா, ஆனால் ஒரு விஷயம் மகாராஜா, மண்ணிலே புதைக்கும் வரை என் முகத்தை மலர் மாலைகளாலேயே மூடி வையுங்கள். தங்கள் அரண்மனை தோழியாகிய நான் தங்களுக்காக இவ்வளவாவது செய்ய முடிந்ததே என்ற மகிழ்ச்சியோடு உயிர் விடுவேன். விடை கொடுங்கள் மகாராஜா. துர்கா, என் மகளே. மகளா? ஆம், நீதான் என் மகள். மண்ணோடு மண்ணாக மடிய இருந்த என் மானத்தை காப்பாற்றிய நீதான் என் மகள். கடைசி வரை என் மகளாகவே இருந்து என் கண்ணியத்தை காப்பாற்றி தாயே. தாங்க முடியாத பாரத்தை என் தலையில் சுமத்துகிறீர்களே. பொழுது விடுந்தா இந்த ரகசியம் அம்பலமாகிவிடுமே. கவலைப்படாதே, விடியும் முன்பே காவிரிப்பட்டினத்திற்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். துர்ஜியா பிரபு, கலாமாலினியை எங்கே கண்டாலும் கண்ட துண்டமாக விட்டீரி. யாரே? சக்கரவர்த்தி திருமகளையா? இனி ஒரு முறை அப்படி சொல்லாதே. துர்ஜியா, நடக்க கூடாத காரியம் நடந்து விட்டது. ஆம், கலாமாலினி மட்டுமல்ல அந்த பைரவனையும் எங்கே கண்டாலும் வெட்டி எறி போ. எண்ணம் எல்லாம் இன்ப கதை பேசுதே. துர்கா, 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 தளபதி. அது போன ஜென்மத்தில், இப்போது நான் உன்பதி. முட்டாள், என்னிடம் இப்படி பேச உனக்கு என்ன துணிச்சல்? ஓ, இன்னும் அரசன் மகள் என்ற ஆணவமோ? இப்போது நீ என் அடிமை. என்னை எப்படி இங்க கொண்டு வந்தாய்? துர்கா என் பக்கத்தில் இருந்தாளே? இருந்தாள், இப்போது பரலோகத்தில் இருக்கிறாள். ஐயோ, என் துர்காவை கொன்று விட்டாயா? ஆமா. அட பாவி, வேலியை அடித்தால் தானே விரும்பியதை பெற முடியும். மரியாதையாக என்னை என் தந்தையிடம் சேர்த்துவிடு. உன்னை மன்னிக்க சொல்கிறேன். மன்னிப்பா? அது உனக்கே கிடைக்காது. என்ன? நீ ஒரு விபச்சாரி. தாலி கட்டி அந்த கணவனுக்கு துரோகம் செய்து நள்ளிரவிலே என்னுடன் ஓடி வந்து விட்ட நாசகாலி. ஆம், அப்படித்தான் மருதநாட்டு மக்கள் இந்நேரம் உன்னை தூத்திக் கொண்டிருப்பார்கள். அதை கேட்டு உன் தந்தை அவமானத்தால் அணு அணுவாக சேர்த்துக் கொண்டிருப்பார். இந்த அபாண்டத்தை என் தந்தை ஒரு காலம் நம்ப மாட்டார். நம்பத்தான் மாட்டார். ஆனால் நம்புவதற்கு வேண்டிய அளவு ஆதாரங்களை அங்கே பரப்பிவிட்டுத்தான் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். கலா, பைரவன் ஒரு முட்டாள் அல்ல. அப்பா, நான் நிரபராதி, நான் நிரபராதி. அப்பா இருக்கிறாயா? துரோகி! இல்லை, உன் காதலுக்காக என் பட்டம் பதவியெல்லாம் துறந்த தியாகி. வேண்டாம், இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம். நான் மற்றவன் மனைவி. மாத்தான் தோட்டத்து மாங்கனிக்குத்தானே மதிப்பும் இனிப்பும். எங்கே ஓடி விடுவாய்?
அடைச்சி எப்படியானாலும் நீ என் கையில் அகப்படாமல் போக முடியாது. நீங்கெல்லாம் போங்க, இளவரசி கொஞ்சம் ஓய்வா இருக்கட்டும். அப்பாடி, யாரும் சந்தேகப்படாதபடி காவேரி பட்டணம் வந்து சேர்ந்தாச்சு. எப்படியோ உன் நோக்கத்தை நிறைவேற்றிக்கிட்ட. தூக்கமே வராது போல இருக்கிறது அடி. ஏன், பயமா இருக்கா? அது எப்போதுமே இருந்ததில்லை. இந்த ஆனந்த நிலையை எண்ணி பார்க்கும் போது தூக்கம் எப்படி வரும்? முதல்ல கோய கழிச்சுக்கிட்டு போய் ஆசாசப்படுத்தி அனுப்போ. ஆமா, வாங்க வாங்க வாங்கம்மா. Hey!
காட்டுப்பாதையிலே கண்டெடுத்த மாணிக்கம் தங்களுக்கு காணிக்கை. பொருத்தமானவர்தான். எதற்கு பொருத்தமானவர்? கடவுளின் காதலியாக இருப்பதற்கு. நான் யார் தெரியுமா? மருத நகரத்தில் இளவரசி. இளவரசியா? மிகப்பொருத்தம் மிகப்பொருத்தம். ஐயோ, நான் மனமானவள். அதை பற்றி கவலைப்பட வேண்டியவன் நான் அல்லவா? ஏய் திருசடை சுவாமி, நடித்தடை சுவாமி. இவளை அழைத்து போய் பவால் மண்டபத்திலே வையுங்கள். நிலவு வராத இரவன்று எங்கள் இருவருக்கும் திருமணம். எங்கே ஓட பார்த்தாய்? இழுத்து செல்லுங்கள். என்ன இருந்தாலும் பயம் இருக்க இல்ல இல்ல வெக்க இருக்காதா? போங்க. குரல் தலைய கொடுத்துட்டு பயந்தா முடியுமா? போங்க. கரையிலும் அருவியிலும் இல்லாத இந்த நாணம் இப்போது மட்டும் உனக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தேனிரவிலா முகத்திற்கு திரையிடுவது? இல்லி துருக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். இல்லி துருக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். எல்லை புறமெனவும் கருதுவதோ, எல்லை புறமெனவும் கருதுவதோ கண்கள் இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வைக்குமோ, இரண்டினில் ஒன்றை ஒன்று கண்டு வைக்குமோ? எல்ல கருத்தில் அடி கண் புதைக்கிறாய், எல்ல கருத்தில் அடி கண் புதைக்கிறாய். எனக்கு எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா, எண்ணப்படுவதில்லை ஏடி கண்ணம்மா, கண்ணம்மா. இல்லி துருக்கர் செய்த பழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். யார் நீ? யாரா? விளையாடும் நேரம் தான் இது, ஆனால் இப்படி விபரீதமாக அல்ல. நீ யார்? முதல் இரவின் போது தன் மனைவியை பார்த்து கேட்கும் முதல் கேள்வியே இதுதான் என்றால் ராஜகுமாரிகளுக்கு திருமணமே தேவையில்லையே. கேட்பதற்கு பதில் சொல், நீ யார்? சக்கரவர்த்தியின் திருமகள், தங்கள் மனைவி கலாமாலினி. இல்லை, நீ கலாமாலினி அல்ல. அவளை நான் சந்தித்திருக்கிறேன். ஆ, சந்தித்தீர்களா? ஆம். இதோ பார், அவள் எனக்கு அளித்த அன்பு பரிசு. என் அந்த புறத்திலிருந்து களவு போன மாலை அல்லவா இது? என்ன, என் கலா கள்ளியா? இல்லையானால் நள்ளிரவிலே வந்து உங்களுடன் நாடகமாடி இருப்பாளா? அவள் இளவரசி அல்லவா? எப்படி இருக்க முடியும்? போட்டிக்காக வந்த ஒரு புது மனிதருடன் கொஞ்சு குலாவ மருத நகரத்து இளவரசி மானங்கட்டவள் அல்ல. ஐயோ, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்போதுதான் எனக்கு புரிகிறது. யாரோ ஒரு சாகசக்காரி உங்களை ஏமாற்றி இருக்கிறாள். சுவாமி, அன்று மணமேடையிலே கலா என்று மெதுவாக கூப்பிட்டீர்களே, அந்த கற்கண்டு மொழி என் காதுகளிலே ஒலித்துக் கொண்டே இருக்கிறதே. என் தடையை பிடித்து இழுத்தீர்களே, செல்லமாக கிள்ளினீர்களே, அந்த நினைவு இன்னும் என் உள்ளத்திலே இனித்துக் கொண்டே இருக்கிறதே. அதே நெஞ்சத்திலே
இப்போது நெருப்பை எள்ளி கொட்டுகிறீர்களே. இனிய மொழி பேச வேண்டிய இந்த நேரத்திலே இத்தகைய கடும் சொற்களை கேட்க நான் என்ன பாவம் செய்தேன் சுவாமி? தொடாதே, என் தலையை வெடித்து விடும் போல் இருக்கிறது. தொடாதீர்கள், என்னை தொடாதீர்கள், தயவு செய்து என்னை தொடாதீர்கள். அப்பா, அப்பா. என்னப்பா ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இந்த ஏமாற்றம் இப்போது எங்கே வந்தாய்? என் அறையில் இருப்பவள் ராஜகுமாரி அல்ல. ஆமாப்பா, உண்மையான ராஜகுமாரி திருமணத்திற்கு முன்பே நான் சந்தித்திருக்கிறேன். இவள் வேறு யாரோ. என்ன உளறுகிறாய்? சக்கரவர்த்தியின் காதில் விழுந்தாள். அப்பா, நான் சொல்வதை கேளுங்களப்பா. எனக்கு அவளை மிகவும் நன்றாக தெரியும். அவளும் நானும் ஒருவரை ஒருவர் காதலித்தும் இருக்கிறோம். உதயசூர்யா, உன் மனம் ஏதோ கலங்கி இருக்கிறது. வா, பூங்காவில் உருவாய் வருவோம். நான் உண்மைத்தானப்பா சொல்லுகிறேன். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வா, பிறகு பேசிக் கொள்வோம். அப்பா, இன்னும் நீங்கள் தூங்கவில்லையா? எப்படி அம்மா தூக்கம் வரும்? பெற்ற மகள். ஆமா, பெற்ற மகளை பிரிந்து போவதென்றால் கவலை இருக்கத்தானே செய்யும். சிந்தித்து பாரம்மா, இந்த முதுமை பருவத்தில் தாங்க முடியாத கவலையை கொடுத்து விட்டு அவள் போய்விட்டாளே. அம்மா போய்விட்டதை நினைத்தா எனக்கு கூட துக்கம் தாங்க முடியவில்லை அப்பா. அதில்லை துர்கா. எல்லாம் வல்ல துர்கா தேவிதான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். துர்கா தேவிதான் உங்களுக்கு சாந்தி அளிக்க வேண்டும். அப்பா, வருந்தாதீர்கள். என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் நான் என் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. பாசத்தால் நிலைமையை மறந்து பேசிவிட்டேன். என் அருமை மகளே, நாளை நான் புறப்படுகிறேன். கிடைத்தற்கரிய உதயசூரியன் உனக்கு கணவனாக கிடைத்திருக்கிறான். அவன் மனம் கோணாமல் நடந்து கொள்ளம்மா. போ. மயங்கி வரும் பசி.
இரக்கத்தில் செய்யலாமோ இனி ஏமாற்றல் தானா என் வாழ்விலே இன்பமே வீசாதோ இனி மேலே கதைக்கு எரியவோ மலர் பெய்வோ அண்ணா கலாவை நீங்கள் தூக்கிச் சென்றதால் தான் எனக்கு இந்த கதி மகள் ஓடி போய்விட்டதை மறைப்பதற்காக என்னை கலாவாக நடிக்கும்படி கட்டளையிட்டு விட்டார் மருத நகரத்து சக்கரவர்த்தி கலா என்ற போர்வையில் துர்கா சாபாஷ் சாகச கலையிலே சகுனி கூனி சாணக்கன் அத்தனை பேரையும் நீ மிஞ்சி விட்டாய் அண்ணா எனக்கு உதவி செய்வது போல நடித்தாயே இப்போதல்லவா தெரிகிறது உன் சுயநலம் என்னுடைய தியாகத்துக்கு நீங்கள் தரும் மதிப்பு இதுதானா தியாகமா ஒரு அடிமை பெண் அரசியாவது தியாகமா ஆனாலும் நீ அதிர்ஷ்டக்காரி எனக்கு தான் கையிலே கிடைத்த கலா பறந்து விட்டாள் கலா தப்பிவிட்டாளா ஐயோ அவளை தேடாமல் இங்கே வந்தீர்கள் இளவரசி இங்கே இருப்பதாக சொன்னார்கள் உயிரை பணைய வைத்து கட்டுக்காவலை எல்லாம் தாண்டி ஓடோடி வந்தேன் இங்கே நீ நிற்கிறாய் அண்ணா காவலாளிகள் நடமாடுகிறார்கள் முதலில் கலாவை தேடி கண்டுபிடிங்கள் இல்லாவிட்டால் எல்லோருக்குமே ஆபத்து உனக்கு என்ன ஆபத்து நான் தான் இனி எங்கும் தலையாட்ட முடியாது துர்கா நான் வாழ வேண்டும் எடுக்கும் ஆரணங்களை காவலாளிகள் நடமாடுகிறார்கள் சீக்கிரம் அண்ணா மறுபடியும் இங்க வராது வருகிறேன் திருத்தடை நான் தான் அந்த ராஜகுமாரி எனக்கு தெரியும் கதையின் ஆரம்பத்திலேயே புரிந்து விட்டதம்மா இனி நீ அழ வேண்டியதில்லை எப்படியும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் திருத்தடை அம்மா வாங்க வாங்க வணக்கம் வாங்கம்மா உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இளவரசர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாச்சே இப்ப இளவரசர் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப இல்லையா எங்க அதுதான் என்ன கூப்பிடல போல இருக்கு எங்கதான் போயிருக்காரு யாருக்கு தெரியும் அரசாங்க காரியமா அயல் நாட்டுக்கு போயிருக்காருன்னு அந்த வீரபாகு சொல்றான் அதுக்கு மேல அவனுக்கும் தெரியாது அட போனவர் தானா வர்றாரு
அந்தரங்க உன்னை ஒரு பச்சை சுத்திக்கிட்டே இருந்தானே அவன் எங்க அது இப்ப சுத்துறத விட்டுட்டு விரட்டிக்கிட்டு தெரியுது போனா போதும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கேன் அதுக்கு என்னைக்கு புத்தி வருதோ அன்னைக்குதான் கல்யாணம் அடடா அது அதே வருத அங்க வந்து காதல கத்திரிக்காயன்னு உளற போகுது நான் வர்றேன் ஏய் ஏய் அந்தரங்க ஏய் உனக்கா என்ன அக்கறம் ராஜகுமாரிய போய் நீ நான் அவ பேரு எல்லாமே சொல்றிய ராஜகுமாரியா ஐயய்யா அவ ராஜகுமாரி இல்லீங்க சாதாரண தோழி ஐயோ என்னப்பா ஐயய்யா தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ அம்மா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு நம்ம இளவரசன் வரட்டும் நாடகம் ஆடுற நீ ஐயோ தங்கச்சி தங்கச்சி ஐயோ இது இளவரசி இளவரசி என்ன நம்ம சாயமெல்லாம் வெளுத்து போச்சுது நீ தோழி நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே அவன் தான் அந்த டேப் படிக்கிற சொக்கனுக்கு நீங்கெல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த படம் ஆயிப்பேன் இந்த இளவரசர் வரட்டுன்னு கூட சொன்னானே அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் அதுதான் தெரியல இத நான் போய் கேட்டு வந்து ஐயோ நீயே போய் ஊரெல்லாம் தமுக்கு அடிச்சிருவோ போல இருக்க ஏன் நான் தமுக்கு அடிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கதையெல்லாம் அந்த சொக்கன் டேப் அடிச்சு பாட போறான் டேப் அடிச்சு ஆபத்தின் அறிகுறி ஆரம்பமாகி விட்டது அது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சது நீ என்னைக்கு இளவரசி ஆகிறேன்னு சொன்னி அன்னைக்கு ஆரம்பமாயி போச்சுதே இப்போ ஒண்ணு குடிமொழி போலாமா நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மருத நகரத்துக்கு போய் சக்கரவர்த்தி கால விழுந்து நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தப்பு எங்களை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க நாங்க எங்கயாவது ஓடி போயிடுறோம் ஓடி போயிடுறோம் அப்படின்னு கேட்கலாமா அண்ணா கேட்கலாமா ஆ கேட்கலாம் கேட்கலாம் பைத்தியக்காரத்தனம் என்ன இது தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு ஐயா முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும் என்னது இது வழி சொல்லுகிறேன் ஐயோ இது இது நாம் சொக்கை சொக்கி ரெண்டு பேரையும் சேர்த்து கட்டி போடுங்க என்ன அது சத்தம் போடாது இது அச்சார தொகை இத வச்சுக்கிட்டு நல்லபடியா காரியத்தை முடிச்சிங்க உங்களுக்கு 30 காணி நிலம் கொடுக்கப்படும் 30 காணி 30 காணியா முறை வீட்டு குள கரைச்சான் அர்ஜுன ராஜன் தேர வீட்டு கீழே என்ன அது ஒத்திக்க பார்த்து ஆளா பொண்ணுடுவீங்க போல இருக்கு இதுக்கு தான் சொல்றேன் மரக்கத்தி வச்சுக்கும் வச்சுக்கும்னு ஆமா நான் தான் கேக்குறேன் கூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி இருக்கியா இந்த மரக்கத்திய வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீரம் வரமாட்டேங்குது இந்த நிஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும் இந்த நம்ம வழி பிரயாணம் போகும்போது ஒரு தற்காப்புக்கும் உதவும் பாரு அக்கா தண்ணிக்கு போவோமா போலாமா ஓ ஓ ஓ ஐயா வணக்கம் 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 என்ன ஜுரமா ஜுரமா போத்திட்டு இருக்கீங்க அதுவா இது பெரிய மனுஷன் தன்மை பெரிய மனுஷன் அப்ப பெரிய மனுஷங்களே உட்காருங்க என்ன என்ன எங்க வந்தீங்க அதாவது நம்ம பக்கத்து ஊர் மிராசாரி வரு சொந்தமா கோயில் கட்டியிருக்காரு இப்பவா ஆமா சரி கும்பாபிஷேகத்துல உங்க பாட்டு கச்சேரி வைக்கணும் ஒத்த கால நிக்கிறாரு நான் இப்போ பாட்டு கச்சேரிக்கு போறது இல்ல ஏன்னா மகரக்கத்து வந்துடுச்சு கூத்துக்கு தான் போறது அப்படி சொல்லப்படாது நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும் அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியா ஆமா ஒரே ஒரு முறை ஒரு முறை சரி வர்றேன் கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா நீங்க அங்க வந்து பாருங்க ஒரு பய கிச்சனு சத்தம் போட முடியுமா ஏன்னா இவரு அந்த ஊர்லயே பெரிய போக்கிரி போக்கிரி எம்மாடி நான் வரலையா பாட்டு என்ன அது போக்கிரி சொல்லி காரிட்டி கெடுத்துட்டியே ஐயா அவர் கிடக்குறாருங்க நான் பரம சாதுங்க பரம சாதுங்க சாதுவா அப்ப நான் வரலையா பாட்டு கச்சேரிக்கு ஏங்க அங்க ஏதாவது கலாட்டா கலாட்டா நடக்கும் நீரு சாது பேசாம உட்கார்ந்துருப்பேரு என்ன பெரிய வம்பா போச்சு ஐயா இப்படி வாங்க
நான் போக்கிரியும் இல்ல சாதுவும் இல்ல நடுத்தரம். போச்சுடா, இதெல்லாம் பெரிய அபாயம். ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா. நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு. சரி, அந்த கவலையே வேண்டாம், எல்லாம் தயாரா இருக்கு. உட்காருங்க, உமா இருக்கட்டாரு. மெதுவா மெதுவா உடச்சிடாதீங்க. நான் வரட்டுமாக்கா? அட திருட்டு மனுஷா. என்னக்கா, கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு சொல்லியிருந்தேன், என்ன ஏமாத்துறதுக்காக நிஜக்கத்திய கொண்டாந்து முன்னாடியே ஒளிச்சு வச்சிருக்காரு. இருக்கட்டும், என்னையா ஏமாத்துறது? நீ போயிட்டு வாமா. அவ்வளவையும் குடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீயும் புறப்பட்டு சீக்கிரம். ஓஹோ, அதுக்காகத்தான் எனக்கு தெரியாம. என்ன உனக்கு தெரியாம என்னது? போய் வேற உடையெல்லாம் மாத்தி வச்சுக்கிறோம். இறங்குக்கல? இறங்கலா? இங்கயா சங்கீத கச்சேரி? உங்க சங்கீதத்துக்கு எந்த இடம்னா என்ன ஐயா? இறங்குங்க ஐயா. தவள சங்கீதத்தை கேலி செய்யாத, அது பெரிய கலை. கலையா? இப்ப நாங்க செய்ய போறது பெரிய கொலை. நீங்க என்ன, எத்தனையோ பேர் தான் கலைய கொலை செய்யறாங்க. இப்ப நாங்க செய்ய போற கொலை கலையே இல்ல, உங்க தலைய. இறங்குங்க. என்ன கொல்ல போறீங்க? உங்க ரெண்டு பேரையும் கொன்னா எங்களுக்கு 30 ஏக்கர் நிலமில கிடைக்கும். 30 ஏக்கரா? மனுஷனை விட ஏக்கரா பெருசு. ஏக்கர் தான் பெருசு. ஏக்கர் பெருசா? ஓகே ஓகே. இது என்ன கொலை? என்னமா ரகசியம் பேசுற? ஒண்ணும் இல்ல, அந்த இஷ்ட தேவதைய வணங்க சொல்லுது. கும்பிடு கும்பிடு. அருளானந்த பூஜித அக்ஷய பாத்திர அம்புஜனே, இந்த மகாபாவிங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக. இவர் பெரிய பக்தர், இவர் சொன்ன உடனே மாறி போகும். தலைக்குலி ஐயா, மெதுவா வெட்டுங்க, நோகாம. ஏன்னா நான் இதுக்கு முன்ன செத்ததே இல்ல. அட குனிங்க என்ன? மரக்கத்தி உங்கிட்ட? ஆமா மரம். ஐயோ கடவுளே, என்ன மன்னிச்சிடு. இத சூழ்ச்சி பண்ணி இருக்க பயந்த உங்களிடம் ஓடுறீங்க. அவரை இப்ப கையாலே கத்தை குண்டு போடுறேன் பாருங்க. கிட்ட வராத, கிட்ட வராத, வராத, வராத. ஐயோ அம்மா. பாவி, இப்ப உனக்கு வேண்டிய நிலம் 3 அடி அகலம், 6 அடி நீட்டம், 30 ஏக்கர் எதுக்கு? ஆசைக்கோரளவில்லை இந்த அகிலமே. பாதும் பாதும். எப்படி என் வேலை மரக்கத்தி? அதாவது ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் பொஞ்சாதியனுடைய புத்திசாலித்தனான்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க. இந்த பாருங்க, ரொம்ப நேரம் இங்க இருக்கப்படாது, அம்ப எடுத்துக்கோங்க போவோம். கையிலே சூடு போடுவது என்பது எங்கள் நாட்டிலே வழக்கம். சூடு போட்டதும் கையிலே மூலிகை சாப்பிட்டு தடவுவார்கள். சீக்கிரம் ஆகட்டும். Thank you.
இவர் நமது வீரத்தை பழிக்கிறாய். நான் ஒருவனை இவரோடு போராடுகிறேன். வேண்டாம். தலைவா, நீங்கள் எதற்கு? இவனை நானே நசுக்கி விடுகிறேன். Thank you.
குழுவின் குழந்தைகளே, நம் தலைவனின் மரணத்துக்கு காரணமாக இருந்த காதகி இவள். இவளை கடும் தண்டனைக்கு உள்ளாக்கவில்லை என்றால் நம் தலைவனின் ஆத்மா சாந்தி அடையாது. இவளை உயிருடன் நம் தலைவனின் சவத்தோடு சேர்த்து கல்லறையிலே போட்டு மூடிவிடுங்கள். இவனை கொண்டு போய் ஒட்டடியிலே அடைத்து வையுங்கள். நாளை காலையில் மரத்தோடு சேர்த்து கட்டி வைத்து தீயிடுங்கள். பாடி, ஏய், என்ன உட்கார்ந்துட்ட? இனிமே என்னால ஒரு அடி கூட நடக்க முடியாது. அப்படின்னா தூக்கிட்டு போக சொல்றியா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? பூஜா இருக்கு, தண்ணிக்கு இந்த காலத்துல இது தண்ணி தான் போடுறது. வர்றேன். அப்படியே இதையும் கழுவிட்டு வந்துருக்கு. எங்க போயிருப்பான்? அதோ அதோ சேந்திரி, நீ தானே அம்பு போட்டவன்? ஆமா. பத்தியா என்ன பத்தியா? அக்கிரமக்காரன் அழிச்சிட வேண்டி தானே. ஒரே அம்புதான், செத்தான். இவனே தான், இவனே தான். படி, தப்பிச்சுட்டு ஓடலாம். நான் பாக்குறேன். இவனே தான். என்ன ஏய் சொக்கே, நான் பொம்பளை? பொம்பளை இல்ல, பொம்பளை இல்ல. கொல தெய்வம் சொக்கி. சரி வா, சொக்கி. அடப்படுவாங்களா? உள்ள தட்டி விட்டு பூட்டு. உள்ள பெரிய பூட்டா? ஐயோ, போக பயமா இருக்கு. சொக்கா? ஆமா ஆமா சொக்கா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நானா? இப்படி வா. ஐயோ, என்னையா சொக்கி 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 சாவி. சீக்கிரம் 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 சீக்கிரம். கலா கலா, என்ன? அவருக்கு வேண்டிய பொண்ணு ஒண்ணு உயிரோட கல்லறையில போட்டு புதைக்க போறாங்களா? போய் காப்பாத்துவோம் வா. ஐயா ஐயா
கலாவை காணோமே. இது வழியா தப்பிச்சு போயிருக்கலாம். பயப்படாதம்மா, அவர்தான் என்னுடைய அப்பா. படாத பாடுபட்டு இந்த வழி செய்து கொடுத்ததே அவர்தான். அப்படியா? ரொம்ப நன்றி ஐயா. பேசிட்டு இருக்க நேரம் இல்லம்மா, அது தெரியுது அந்த ஆறு. அதை கடந்துட்டா காவிரி பட்டினத்துக்கு போய் சேர்ந்துடலாம். புறப்படுங்கம்மா. இளவரசர், அவரை நாங்க எப்படியும் காப்பாத்திடுறோம். போங்க அப்பா, நீ சீக்கிரம் புறப்படு. நீங்களா? நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அந்த அம்மா காவிரி பட்டினம் போறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. ஓடுங்க. ஐயா, ஐயா, ஓடக்காரரே, நான் அவசரமா அந்த கரைக்கு போக வேண்டும். காணமே, எப்படியும் உங்க ஊருக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா, காவிரி பட்டணத்துக்கு தான் போயிருக்கணும். வாங்க, கொஞ்சம் இருங்க. நாங்க ஊரை விட்டு போறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. போயிட்டு வர்றோம். வணக்கம். வணக்கம். கலா, குகையிலிருந்து நீ தப்பிவிடலாம், ஆனால் என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. என்றைக்கிருந்தாலும் ஒரு நாள் நீ இந்த பக்கம் வந்துதான் ஆக வேண்டும் என்பது எனக்கு தெரியும். கலா, கலா, கலா! தளபதி யாரே, நீண்ட நாளைக்கு அப்புறம் தங்களை பார்க்கிறேன். தங்களை கட்டி தழுவ வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் கடமை என்னை தடுத்து நிறுத்துகிறார். கடமையா? ஆம், தங்களை கண்ட இடத்தில் கண்ட துண்டமாக வெட்டேறியபடி சக்கரவர்த்தி உத்தரவு. ஒரு எண்ணத்திலே ஏமாற்றம், வாழ்விலே தோல்வி. நானே சாவதென்று முடிவு செய்துவிட்டேன். உன்னை போன்ற கடமை வீரன் கையால் சாவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் தலை மண்ணிலே உருளும் முன்பு நண்பர்களான கடைசி முறையாக தழுவிக்கொள்வோம். வா. என்ன மோகனமாலே, இந்த பொண்ணு யாரு? யாரோ பாவம், ஆத்தங்கரையில மயங்கி கிடந்தா. வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டா போல இருக்கு. மூச்சு வந்துடுமா வைத்திரே? மூச்சு மாத்திரம் என்ன, பேச்சும் வரும். இந்த மருந்த மூணு வேளை தேன்ல கலந்து கொடு, எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாதம்மா, நான் வரட்டுமா? அந்தரங்க, அந்தரங்க,
உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இரு பாத்தியா கொண்டாந்துட்டேன். என்னது தாலி? தாலியா? அத நீயா கட்டிக்க? அடக்கா வாலி, நான் கட்டிக்கிறதா தாலி? அந்தரங்க இவ்வளவு நாளா ஐயா? என்ன நீ புத்திசாலி ஆகலையே? நான் இப்ப புத்திசாலி இல்ல, மேதை. என்னது மேதையா? ஆமா மேதை. அப்படிங்களா? இந்த பாரு, இவர் பெரிய புலவர், அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்குள்ள அவங்க மேலாயத்தனத்தை பாத்துடலாம். நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன். இனிமேல் நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். அத்தா அத்தா, உன் அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, சட்ட பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, என் முத்தாரும் நீ தானே, இனி செத்தாலும் மறவேனே. முத்தாரும் நீ தானே, இனி செத்தாலும் மறவேனே. அருமை அத்தானு, ஆசை அத்தானு, நான் தானே, என் முத்தாரம் நீ தானே. அத்தானு நான் தானே, உன்ன மலை போல நினைச்சிருக்கேன். நீ அசையாமல் இருக்காதே. உன்னையும் தங்கச்சன போல நினைச்சிருக்கேன். நீ பேசாமல் இருக்காதே. கண்ணு என் கண்ணு, உன் ஆட்ட புத்திசாலி உள்ள கிணிலேதே. அடி சுந்தரியே, கண்ணு சுந்தரியே, அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே. அத்தானு நான் தானே. வீரபாகு, 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 இல்ல அரசே, கலா இங்க வந்தாளா? இதெல்லாம் என்ன அரசே? அது இருக்கட்டும், கலா இங்க வந்தாளா? கலாவா? இங்க வரலையே. கலாமோகன் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறாள். அப்படியா? நான் போய் தேடி பார்த்து வரேன். இரு, நானும் வருகிறேன். நீங்களா? நீங்க வெளிய போனா ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூடிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இரு, நான் வருகிறேன். ஏன் திகைக்கிறீர்கள்? கட்டிய மனைவியை கண் கலங்க விட்டு காதலியை தேடி போனோமே, அது தெரிந்தும் இந்த துர்பாக்கியவதி இன்னும் உயிரோடு இருக்கிறாளே என்று திகைக்கிறீர்களா? ஐயையோ, இது என்ன கோலம்? புது மலரினும் மென்மையான தங்கள் பொன்மேனி ஏன் இப்படி வாடிவிட்டது? பேசுங்கள், இல்லை ஏசுங்கள். அப்போதாவது என்னிடம் பேசுகிறீர்களே என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கட்டும். பார்க்க கூட மாட்டீர்களா? அப்படி நான் என்ன குற்றம் செய்தேன்? மன்னாதி மன்னனுக்கு மகளாக பிறந்தது குற்றமா? இல்லை மாவீரனுக்கு மாலை இட்டது குற்றமா? இல்லை, இரண்டும் இல்லை. நான் செய்ததுதான் குற்றம். மனதை ஒருத்தியிடம் பறிகொடுத்து விட்டேன். மாங்கல்யத்தை உன் கழுத்தில் கட்டிவிட்டேன். நான் செய்ததுதான் குற்றம். கவலைப்படாதீர்கள், தங்கள் சித்தத்தில் தெளிவு ஏற்படும் வரையில் காத்திருக்கிறேன். சுவாமி, நாளை எனக்கு பிறந்த நாள் விழா, அந்த வேளையிலாவது என் பக்கத்தில் இருங்க. ஆகட்டும்.
மாலினியம்மா இந்த ஊருக்கு தான் வந்தாங்கன்னு நிச்சயமா தெரியுமா? நிச்சயமா தெரியும். நீ மறுபடியும் போய் அந்த பக்கம் போய் தேடி பாரு, நான் இந்த பக்கம் தேடி பாக்குறேன். என்னையா பாக்குற? ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டு மனுஷால வந்திருக்காங்க, இங்க இங்க இருக்காங்களான்னு பாக்கணும். கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களா பாக்கலாம். அது ஒண்ணு முடியாது போ. அட என்னையா வள்ளு வள்ளு விழுந்துகிட்டு. உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே உறங்கு குணம். ஆற்றில் இறங்குவோரை கொன்று இரையாக்கல் முதலை குணம். ஆனால் இத்தனையும் மனிதரிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது, பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது, எல்லாம் இருக்கும் போது பிரிந்த குணம் இறக்கும் போது சேருது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சாயத்தாய் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது, ஒரு பஞ்சாயத்தாய் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. கம்பையும் கூம்பையும் நீட்டுது, காலநிலைய மறந்து சிலது கம்பையும் கூம்பையும் நீட்டுது. புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழ புடிச்சு ஆட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் வாழ புடிச்சு ஆட்டுது. வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது, வாழ்வின் கணக்கு புரியாம ஒண்ணு காசை தேடி பூட்டுது. ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுது, ஆனா காதோரம் நிறைச்ச முடி கதை முடிவை காட்டுது. மனிதன் பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. பொருளை கட்டி பொருளை கட்டும் தந்தை பச்சை, புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. பொருளை கட்டி பொருளை தட்டும் தந்தை பச்சை, புழுகை விற்று சலுகை பெற்ற மந்தை. இதில் போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற இந்தை சொன்னால் நிந்தை. இதில் போலிகளும் காலிகளும் பொம்மலாட்டம் ஆடுகின்ற விந்தை சொன்னால் நிந்தை. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னா, மூடருக்கு முன்னால் உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால்.
கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா நாம் குளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா நீயா நீ கொடுத்து வைத்தவள் மன்னன் மகனோடு கொஞ்சி குலாவி விட்டு அண்ணன் அடை போட்டு வருகிறாய் அண்ணா விளையாடாதீர்கள் நீங்கள் அடிக்கடி இங்க வருவது எனக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது கலாவை கண்டுபிடித்து விட்டீர்களா ஓ கண்டுபிடித்து கொன்று சுட்டு சாம்பலாக்கி விட்டேன் ஐயையோ அவள் உங்களோடு வாழ வேண்டும் என்றுதானே நான் இவ்வளவு தியாகமும் செய்தேன் அட பாவி நீயா தங்கச்சி இப்ப நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த என்னோடுதான் உன்னோட சேனாதிபதி ஐயா நம்ம சேனாதிபதி வாங்க 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 எப்ப வந்தீங்க என்ன சாப்பிடுங்க ஏதாவது தாகத்துக்கு சாப்பிடுறீங்களா ஆமா இதோ பால் கொண்டு வருகிறேன் அப்படியே கொஞ்சம் பொண்ணு மல்லி கொண்டு வா என்ன பொண்ணா அடைச்சி சாப்பிடுங்கள் போதாது என்று எண்ணுகிறீர்களா இதோ ஆனந்தா பார்த்தாயா துர்காவின் குணமே குணம் அது சரி ஐயா இதெல்லாம் கடனா வாங்கிட்டு போறாரா ஆமா திருப்பி தரா கடன் ஆனந்தரங்க ஐயா நீ கொஞ்சம் பால் சாப்பிட இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே விட்டுட்டேன் நீங்கள் சாப்பிடுங்கள் அண்ணா வேறொருத்தியின் தாலியை எடுத்து கட்டிக்கொண்டா நீ விஷம் தரவும் அஞ்ச மாட்டா என்பது எனக்கு தெரியும் உன்னை ஒரே வீச்சில் வீழ்த்தியிருப்பேன் ஆனால் நீ ஒரு பொன் முட்டையிடும் வாத்து மீண்டும் வருகிறேன் ஆமா உனக்கு எந்த ஊரு மருதநகரம் ஓஹோ மருதநகரமா உன் பேரு மோகனமால இத வந்துட்டேன் ஓ வாமா அம்மா மோகனமால அதிர்ஷ்டம் வீடு தேடி வந்திருக்குமா அப்போ உனக்கும் உள்ளங்கை அரிக்கணுமே நாளைக்கு நம்ம இளவரசி கலாமாலினி அம்மையாருக்கு பிறந்த நாள் விழா நாட்டி ஆடுறதுக்கு நான் உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் எப்படி நன்றி மறக்காம கவனிச்சுக்கிறேன் அப்ப நான் வரட்டுமா யாரது இளவரசி கலாமாலினி மருதநகரத்து ராஜகுமாரி தான் மருதநகரமா ஆமா உனக்கு கூட அந்த ஊருன்னு சொன்னியே ஆமா அவளைதான் போட்டியில ஜெயிச்சு கொண்டு வந்தார் எங்க இளவரசர் இளவரசிய நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஓ எனக்கு கூட அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது அரண்மனைக்குள்ள அந்நியர்கள் போக முடியாது அம்மா இல்லை நானும் உங்களோட சேர்ந்து ஆடுகிறேன் என்று சொல்கிறாயா உண்மையாகவே எனக்கு ஆடு தெரியும் அம்மா Thank you.
கனகை உருமாறினாள். நேராகவே அந்த நிலை கண்ட ஜானகி நெஞ்சம் கலங்கிய தடுமாறினாள். எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ. மணமாலை சூடே மனம் நாடு மாறனை மணமாலை சூடே மகிழ்வுடன் வாழ்ந்தே போன்றாய் காதல் கீதம் பாடு, மகிழ்வுடன் வாழ்ந்தே போன்றாய் காதல் கீதம் பாடு. இன்பம் பறி போனதால் ஏங்கி வாடலானேன், எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலிவீசியே, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ. தாலி கட்டி கொண்டவளை விடும் பாதகினி பெண்ணா பேயா, சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, சொந்தமாய நாதனோடு உறவாடல் ஏனோ, எந்த வாழ்வை நாசம் செய்து இன்பம் காண வந்த நீலியாரோ, வஞ்சனையாலே வலை வீசியே, எந்த இன்பம் கொள்ளை கொள்ள வந்த நீலியாரோ, வந்த நீலியாரோ. வசந்தமால உன் ஆட்டம் ரொம்ப பிரமாதம். மோனமால என்னம்மா இந்த அம்மாவை இளவரசிம்மா பாக்கணுமா? என்னையா ஒரே ஊருன்னு சொன்னிய, ஒருவேளை உன்னை தெரிஞ்சிருக்கலாம். போமா. சரி. இங்கே இருங்கம்மா, ராஜகுமாரி இப்ப வருவாங்க. இளவரசி துர்கா. நீயா இளவரசி? துர்கா துர்கா, பைரவன் உன்னை கொன்று விட்டதாக சொன்னானே? இல்லை அம்மா, மருத நகரத்து சக்கரவர்த்தியின் மானத்தை தான் கொன்று விட்டான். உயிருக்குயிராயிருந்த என்னிடம் கூட சொல்லாமல் ஓடிவிட்டீர்களே. ஓடிவிட்டேனே? நீங்கள் பைரவனை காதலிப்பதாக ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் போதும். நாங்கள் எப்படியாவது சக்கரவர்த்தியிடம் கெஞ்சி கதறி உங்களை பைரவனுக்கே கல்யாணம் செய்து வைத்திருப்போமே. இது என்ன பாண்டம்? பைரவன் தானே என்னை திருட்டுத்தனமாக தூக்கி கொண்டு போன. துர்கா புரியும்படி சொல். திருமண தினத்தன்று உங்களையும் காணும், பைரவனையும் காணும். ஐயோ, கள்ளக்காதலனோடு ஓடிவிட்டாளே, என் கண்ணியம் அழிந்து விட்டதே என்று சக்கரவர்த்தி கதறினார், துடிதுடித்தார். என் மானம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இனி நீதான் கலாமாலினியாக நடிக்க வேண்டும் என்று சக்கரவர்த்தி எனக்கு உத்தரவிட்டு விட்டார். இளவரசருக்கு என்னை தெரியுமே, உன்னை எப்படி ஏற்றுக்கொண்டார்? உங்களை மட்டும் தானா தெரியும்? ஊர்ல உள்ள அழகான பெண்கள் அத்தனை பேரையும் தான் அவருக்கு தெரியும். என்ன? அவர் காதர் கலைஞன், கலிகால அர்ஜுனன். போதும், இளவரசியின் மனதை புண்படுத்தாதே. இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது என் தலைவி. கவலைப்படாதே துர்கா, நான் சக்கரவர்த்திக்கு மகளாக பிறந்தேன்,
ஆனால் உண்மையான மகளின் கடமையை நீதான் செய்தாய். இனி என்றும் நீதான் இளவரசி. நான் போகிறேன். இந்த உலகத்தை விட்டே போய்விடுகிறேன். ஆனால் கடைசியாக எனக்கு ஒரு ஆசை. எப்படியாவது அப்பாவை பார்த்து நான் நிரபராதி என்பதை சொல்லிவிட வேண்டும். நானே அழைத்து போகிறேன் இளவரசி. அந்தரங்கம், நாங்கள் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய். சரிம்மா. நீ என்னோடு வந்து விட்டாய் இங்கே. என்னை தேடுவதற்கு ஒரு நாதியும் கிடையாது. பெரும் காட்சிக்குத்தானே நான். காதல் புரிய எத்தனையோ கட்டழகிகள். நேரமாகிவிட்டது, வாருங்கள். ஐயோ வண்டிகாரா, உனக்கு எந்த ஊரு? வெளியூர். அதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த பாரு, என் சொல் பிரகாரம் கேட்டீங்கன்னா உனக்கு நிறைய பணம் தர்றேன். பணமா? வந்து அரண்மனையில இருந்து ரெண்டு பேரும் ரகசியமா ஒரு இடத்துக்கு போகணும். கொண்டு போய் விட்டு இந்த பணம். அவங்க யாரு? அத பத்தி உனக்கு என்ன தெரியாதவங்க? நான் வண்டி கட்ட மாட்டேன். இது என்னடா வம்பா போச்சு? தாத்தா, நீ யாருகிட்டையும் சொல்ல மாட்டிய? அதுக்கு தானே இந்த பணம். வந்து மகாராணியும் அவங்க கூட ஒரு அம்மாவும். மகாராணியா பத்தி ஆரம்பிச்சிட்டிய? அவங்களுக்கு அரண்மனை வண்டி இருக்குமே. அரண்மனை வண்டியில எல்லாம் வந்திருக்காங்க. மகாராணி, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நிறைய கொடுப்பாங்க. நான் கூட்டிட்டு கொஞ்சம் விளைப்பாறு விட்டு போகலாம் இளவரசி. இங்கேயா? இந்த இடம் மிகவும் மோசமாக இருக்கிறது. முன்னொரு காலத்திலே இது ஆயுதசாலையாக இருந்ததா? உட்காருங்கள். தேவா, இங்க குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணியா? தோழி உன்னிடம் எல்லாம் சொன்னாள் அல்லவா? இந்தா, அவரை தீர்த்து விடு. பயப்படாதே, ஒரே குத்து தீர்த்து விடுகிறேன். என்னையா? அட பாவி, துர்கா, சீக்கிரம் துர்கா. துர்கா, என்ன இது? என்னை அப்பாவிடம் கொண்டு போய் சேர்ப்பதாக சொன்னாயே, அது இதுதானா? இப்போது புரிந்தது உன் நடிப்பு. துர்கா, உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என் அரச வாழ்வை பறித்துக் கொண்டாய். அன்புக்குரிய மணாளனையும் அபகரித்துக் கொண்டாய். இப்போது என் ஆவியையும் பறிக்க நினைக்கிறாய். துரோகி, வஞ்சகி, மோசக்காரி! வண்டிக்காரா, என்ன ஆணவம் உனக்கு? இருந்தாலும் இது ரொம்ப அக்கிரமம். எது? இவங்களை கொல்லத்தான சொன்னீங்க, கொன்னுடுவான். ஆனா அடிக்கிறது பாவம் இல்ல? பாவம். யார் நீ? இதத்தான் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன். நீ யாரு? தளபதி யாரே, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். இளவரசி கலாமாலனி அம்மையாரே, வணக்கம், வணக்கம், வணக்கம். ஐயா, ஐயா, என்னை காப்பாற்றுங்க. முடியாது, உன்னை கொலை செய்யறதுக்குள்ள வந்திருக்கேன். அதையாவது சீக்கிரம் செய்யுங்கள். என் மானத்தை காப்பாற்றுங்கள். உயிர் போனாலும் போகட்டும் ஐயா. சே, உள்வதா? மார்பிலே அணிய வேண்டிய மலர் மாலையை மண்ணிலே போட்டு மிதிப்பதா? கலா, ஆ!
என்ன இது துர்கா? இளவரசி, என்னை மன்னியுங்கள். மாபெரும் குற்றங்கள் புரிந்துவிட்டேன். காரணம் உங்கள் மேல் வைத்த மாறாத அன்புதான். நான் மூட்டிய தீயிலே நானே விழுந்து விட்டேன். இளவரசி, இளவரசி, என்னை மன்னிப்பீர்களா? நான் கண்டெடுத்த பொன் மலரே ராதே ராதே.